கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுடைய நிலைமை சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்பொழுது அப்பொழுதும் சொன்ன விடயம், இப்பொழுதும் சொன்ன விடயம். அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் எத்தனை போக்கை காட்டுகிறது, அடிக்கடி இந்த இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி இப்பொழுது இருக்கிற நீதி அமைச்சரும் போன முதல் நீதி அமைச்சரும் சொல்லுகின்ற விடயங்கள் நஷ்டஈடு கொடுப்பதற்கு போன நீதி அமைச்சர் சொன்னார் 100,000 உண்டு, இந்த முறை சொன்னார்கள் 200,000 உண்டு. எங்களுடைய உறவுகளுடைய பெறுமதி என்பது வெறும் லட்சங்களுக்கு பெறுமதியான உயிர்கள் அல்ல. அது நியாயமான ஒரு தீர்வை அவர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற நிலைமையில் இருக்கிறார்களா அல்லது அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்பதை வெளிப்படையோடு பேசி சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் உடனடியாக சென்று இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இதை ஒரு மலினப்படுத்துகின்ற செயல்பாட்டிலே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. போராளிகள் இயக்கங்கள் எல்லாரும் உருவாக்குனதை இந்த நிலத்தை காப்பாற்றுவது, அதற்காக பல உயிர்கள் இன்றைக்கு தங்களுடைய எங்களுடைய போராளிகள் தியாகம் செய்திருக்கிறார்கள், பொதுமக்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே நிலங்கள் விடுவிக்கப்படாத வரைக்கும் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்பது அர்த்தமற்று போகும். ஏனென்றால் பேச்சுவார்த்தையில் இணக்கம் வந்தாலும் கூட இந்த பிடிக்கப்பட்ட காணிகள் மீண்டும் அவர்கள் வெளியிலே வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, அது எப்படி அமையப்போகிறது என்ற விஷயம் இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் உண்மையிலே டிமாண்ட் பண்ண முடியும், சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே கவனமாக எங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை என்பது இந்தியாவினுடைய அனுசரணையோடு ஏனைய நாடுகளுடைய மேற்பார்வையோடு நடைபெற வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம்.